சந்நிதி சகஜ சமாதியில் கர்மா கர்த்தா வாசனை அழித்தல். கிளியரா வந்து ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து எலக்ட்ரிக்கல் டிஃபால்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு வந்து பார்க்குறான்னா ஸ்மூத் பண்ணிட்டு போகிறான், எங்கேயோ ஷார்ட் ஆகுது, எந்த கேட்ஜெட் எந்த புது பல்பு போட்டாலும் ஃபியூஸ் ஆகிடுறது, இல்லாட்டி சோக் போயிடுறது, இல்லாட்டி ஸ்டார்டர் போயிடுறது, என்னவோ போயிடுறது, என்னமோ ஒர்க் பண்ணல. அவன் என்ன பண்ணுறான், வந்து த்ரூ பண்ணுறான், கிளீனாக பார்க்குறான் எதில் ஃபால்ட்டு என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்குறான். பார்த்துட்டு அந்த ஸ்பேரை மாத்திரம் அவன் மாற்றிட்டான்னு ஸ்மூத் ஆகிடுறது. அந்த மாதிரி குரு சந்நிதின்றது என்ன பண்ணுறதுன்னா, இது வந்து அதே தான், இதுவும் ஆக்சுவலாக எலக்ட்ரிக்கல் திங்ஸ் தான். எல்லாம் எனது மனம் லோயஸ்ட் வோல்டேஜ். நம்ம இந்த சின்ன சின்ன செல் வாங்கி யூஸ் பண்ணுறோம்ல, பேட்டரிக்கு யூஸ் பண்ணுறோம், இது லைட்டுக்கு பேட்டரி டார்ச்சுக்கு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வேறு வேறு வாய்ஸ் ரெக்கார்டர் அது இதுக்கு சின்ன சின்ன கேட்ஜெட்ஸ்க்கெலாம் சின்ன சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த ரிஸ்ட் வாட்சஸ்க்கெலாம் சின்ன பேட்டரி போடுறோம், அது மாதிரிலாம் இருக்குல்ல. அதை விட செம்ம லோயஸ்டாக பயோஸ்பியரில் இருக்கிற ஒரு ஃபீல்டு தான் வந்து உயிர் பிறக்கிற இறக்கிற விஷயம், அதுவும் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் தான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சார்ஜ்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக மாலிக்யூலர் சார்ஜ், அது மாலிக்யூலுக்கு போகிறது. மாலிக்யூலில் ஏற்கனவே மாலிக்யூலில் சர்க்கியூட்டை இதுவே உற்பத்தி பண்ணி இன்ஃப்யூஸ் பண்ணுறது, உயிரை இன்ஃப்யூஸ் பண்ணுறது. இன்ஃபியூஸ் பண்ணுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தாட், எண்ணம். நம்ம எண்ணம் சொன்னால் வந்து சிங்கிள் சிங்குலர் மாதிரி இருக்கு, ஒரே ஒரு எண்ணமா, ஒரு எண்ணமா வந்து ஒரு உயிர் ஆன் பண்ணுறதுன்னு இருக்கு. இல்லை, நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு வானம் பூரா இருக்கிறது எப்படி இருக்கு, பரவலாக இருக்கு, லோயஸ்ட் சார்ஜில் இருக்கு. அதில் எலக்ட்ரான்ஸ்னால ஆட்டம்ஸ் உருவாருது. அதே மாதிரி ஒரு ஒரு செல்லுக்கு மாலிக்யூல் தான் செல்லாக மாறுறது, அதுக்குள்ளே நியூக்ளியை இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது அதுக்கு. ஆனால் இது எல்லாமே என்னென்னா வாசனை திரட்சியை தங்களுக்குள்ள அந்த குரோமோசோம்ஸ் வழியாக வச்சுட்டுருக்கு. அதனால தான் இங்கே வந்து நிஜமாகவே இதை வந்து தடுத்தாட்கொள்கிறது வந்து குரு சந்நிதி தான். ஏன்னா குரு சந்நிதி வந்து பெரிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டையும் கடந்து இருக்கார். அவர் ஒரு எலக்ட்ரிஷியன் என்ன பண்ணுறான், அவன் வரான், ஒரு டெஸ்ட் லேம்பை கொண்டு வந்து பார்க்குறான், அங்கங்கே பார்க்குறான், எங்கே எங்கே தான் லைட்டாக எரியும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல் வோல்டேஜ் வராது, லைட்டாக எரியும். ஸோ இதுக்கு இதுக்கு இந்த பல்பு போட்டால் வெளிச்சமே வராது, ஹையஸ்ட் வோல்டேஜ் அந்த இடத்துல போட்டால், அந்த பல்பை போட்டால் அந்த இடத்துல கரண்ட்டே கம்மியாக வருது. ஸோ அந்த கரண்ட்டு கம்மியாகிறதுக்கு நீங்கள் வந்து 200 வாட்ஸை போட்டிங்கன்னா அங்கே வர்றது வந்து 1 வோல்ட் ஒன்றுமோ, 1 வாட் கரண்ட்டில் அவன் டெஸ்ட் பல்பு காமிக்கும், ஆனால் நம்ம பல்பு எரியாது. அதை போல் இங்கே உயிர் பிக்கப் ஆகாது. இதே போல் அவன் கரெக்ஷன் பண்ணுறா போல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸை கேட்ஜெட்ஸை நம்ம வீட்டில் ஃபால்ட் ஆனதை அவன் வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரி, குரு சந்நிதின்றது என்ன பண்ணுறதுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த உண்மையை ஒரு சைடு எடுத்து கொடுக்கறது. மனத்தினால தான் வந்து நம்மளுடைய செல் உயிர், பௌதீக உயிர் இங்கே இருக்குது. அதில் நம்ம ஆக்சுவலாக வந்து தாட்ஸாக இருக்கும், நம்ம உடம்பாக கூட இல்லை, ஆனால் உடம்பில் இருக்கிற அத்தனை செல்ஸுக்கும் கம்ப்ளீட்டாக அதை சஸ்டெயின் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டு அந்தந்த நபர்களாக வாழ வைக்கிறதே வந்து கர்மாக்கள்னு சொல்லப்படுற மெசேஜஸ். பூரா பிரபஞ்சம் பூரா எல்லா ஜீவர்களும் வச்சுட்டே இருக்கா, ஃபார்ம்லெஸ்ஸாகவும் வச்சுட்டு இருக்கா. ஃபார்ம்லெஸ்னஸ்ஸே கிடையாது, எப்போவுமே இறந்த பிறகு தாட்ஸ் போகிறதில்ல, திங்கர் போறதில்ல. இது எல்லாமுமே வந்து உடம்ப கடந்த விஷயம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. இந்த கடந்த வார்த்தை யூஸ் பண்ணாலே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஆக்சுவலா கடந்தன்னா என்ன அர்த்தம்னா, இது இல்லவே இல்லப்பா, எண்ணம் வந்து உண்மையான சுரூபம் கிடையாது, உணர்ச்சி நம்மளுடைய உண்மையான சுரூபம் கிடையாது கிடையாது. இந்த பொருளில் இந்த பொருளுக்கு உண்டான ஒரு ஒரு இது வந்து லேசர் பாயிண்ட் இப்படி காமிக்கிறது. இதுக்குள்ள இந்த இந்த சக்தியே இல்லைன்னா இப்படி இருக்கும். அதை போல் வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உடம்பு வழியாக நானாக நினச்சி உணர்ச்சிகளாக மாறி அதை எண்ணங்களாக பரப்பி
உலகத்தையும் நம்மளையும் ஓயாம ஜட்ஜ் பண்ணின்னு இருக்கிற இந்த அசைவுகள், ஸ்தூல், இதெல்லாம் ஸ்தூல அசைவுகள். ஞானிகளை பொறுத்த வரைக்கும் என்ன இதெல்லாம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அதனாலதான் என்ன சொல்றா, தமிழ்நாட்டுல உள்ள கடை கடக்கிறதுனா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வாரி வாரி போட்டு ஒவ்வொரு எண்ணமா வாரி வாரி போட முடியாது. பொய் இல்லைன்றத உணரணும். வெளியில ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறவாள்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, இதையும் ஒரு சப்ஜெக்டா மாத்தி, இது ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி மாத்தி, அதுக்கு பதிலா அந்த இடத்துல வேற சப்ஜெக்ட போட்டு உங்களை பண்ண வைப்பா, தியானம் பண்ண வைப்பா. இது வந்து வாழறது, செய்ய சொல்லுதல் இல்லை. புரியுறதா? உங்ககிட்ட மூச்சு போயிட்டு வந்துட்டு இருக்கு, ரத்த ஓட்டம் போயிட்டு வந்துட்டு இருக்கு, உடம்புக்குள்ள இருக்கிற அத்தனை அவயவங்களும் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு, கரெக்டா? இதெல்லாம் பிசிக்கலா நடந்துட்டு இருக்கு. இது வந்து உண்மையா உடம்பும் வாழ்ந்துட்டு இருக்கு. இது மூலமா என்ன வாழறது, உடம்புல வந்து மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனாலையும், அதனால ரத்தம் சுத்திகரிக்கப்படுறதுனாலையும், ஒவ்வொரு செல்லும் ரெஜுவினேட் பண்ணப்படுறதுனாலையும், வாழ்க்கைன்றது ஒண்ணு சத்தியமா உடம்பு லெவல்லையும் போயிட்டு இருக்கு. அதை மொத்தமா பண்றதே மனம். மனத்துல இருக்கிற நான்ன்ற பாவம் எண்ணமயமாகவும் உணர்ச்சி மயமாகவும் ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து சோன்சாவா நான் இருந்துட்டு இருக்கேன். நான் இப்ப இதை எடுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கோட நான் இருந்துட்டு இருக்கேன்னா, அது மூலமா என் உடம்பு வாழறது, என்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் உயிர் திருப்பி திருப்பி கிடைச்சுட்டே இருக்கு, உணர்ச்சிகளுக்கெல்லாம் உயிர்ப்பு, உணர்ச்சி மயமா இருக்கிற தன்மை கிடைச்சுட்டே இருக்கு, அதெல்லாம் பதிஞ்சுட்டேவும் இருக்கு. புரியுதா? ஆனா நான் பண்ற விதம் எப்படின்னா, நான் கம்ப்ளீட்டா நான் ஆஃப் பண்ணிட்டு பண்றதுனால எவ்வளோ உணர்ச்சி வந்தாலும் அந்த உணர்ச்சிகளுக்குள்ள பொருள் இல்லை, உணர்ச்சிகளுக்குள்ள உணர்ச்சியே இல்லை, விஷயத்துக்குள்ள விஷயமே இல்லை, எண்ணத்துக்குள்ள எண்ணுபவனும் இல்லை, எண்ணமனும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்றதுல நான் திட்டமா சட்டம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு எவ்வளோ பேசினாலும் வந்து உள்ள சென்டரே இல்லை. இது வந்து உள்ள சென்டரே இல்லைன்றத உணருதல் அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றோம். அது வந்து புரிந்து கொள்ளுதல் சொல்றதில்ல, தெரிந்து கொள்ளுதல் சொல்றதில்ல, அறிந்து கொள்ளுதல் சொல்றதில்ல. நிறைய உங்களுடைய எண்ணங்களை வச்சுக்கிட்டு புத்தி மூலமா புதுசா எதையோ தெரிந்து கொள்ளுவது, எதையோ திருப்பி எண்ணமயமா உணர்ச்சி மயமா அறிந்து கொள்ளுவது, புரிந்து கொள்வது, இதுலேயே உழல்றது பேரு தான் பிறவிக்கடல். புரியுதா? இதுலேருந்து உழண்டுட்டே இருக்கும், உழல்றோம். அது என்ன எதுன்னு தெரியாம அதுதான் உபயோகிக்கப்படுகிறது. எது? உணர்ச்சி எண்ணமயமா உபயோகிக்கப்படுகிறது. இது ரெண்டுமே அங்க இல்லவே இல்லப்பா அப்படின்றத உள்கடன்ற வார்த்தையை போலவே உணர்ந்தவர் ஞானி. அவர் வந்து இங்க இல்லவே இல்லை, எப்ப பாரு சொரூபத்திலேயே இருக்காரு. திருப்பி சொரூபம்ன்றது என்ன? எப்படி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம வீட்டுக்கு வந்து டெர்மினேட் ஆன இடத்துல ஏதோ ஃபால்ட் இருக்கும்போது ஒரு எலக்ட்ரீஷியன் வந்து அதை என்னவோ செட்டரைட் பண்றான், சரியாது இல்லை. இவர் என்ன பண்றாரு, பிறவிக்கு அடிப்படையா இருக்கிற அந்த வாசனைகளையே, வாசனைகள் வந்து எப்படி வருது, ஏன் வருது, எப்படி இருக்கு, அதுக்கு யார் அதிபதி, அவைகள் எங்க இருக்கு, எப்படி தோன்றுறது அப்படின்றதனுடைய சயின்ஸ் எல்லாம் மொத்தமாக பார்த்துட்டு தன் அளவில், தன்னளவுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு. என்ன பண்றது, அவர் ஆக்சுவலாக இதை கடந்தாலே, நம்ம எண்ணங்களை கடந்தாலே ஆக்சுவலாக உலகத்தை கடக்கிறோம். எண்ணம்ன்றது வெறும் எண்ணம் இல்லை, அதுக்குள்ள பவர்ஃபுல்லாக உணர்ச்சிமயமான காட்சிகள் இருக்கு. நீங்க எதையோ நினைக்கிறது, எதையோ காட்சிமயமா நினைக்கிறதுக்கு மேலே வர வார்த்தைகள் தான் வந்து எண்ணம். வார்த்தைகள் தெரியும், ஆனா நீங்க அதுலயே புதஞ்சு கிடக்கீங்கன்றது உங்களுக்கே தெரிஞ்ச ரகசியம், கரெக்டா? நீங்க ஏதோ ஒரு சம்பவத்தையோ ஆளையோ நிகழ்ச்சியோ ஒன்றும் இல்லை, ஆப்ஜெக்டிவா போய் ஏதோ கத்துட்டு வந்திருக்கீங்க வச்சுங்கோ, இன்னைக்கு காத்தால ஒரு கிளாஸுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, அது நீங்க அந்த சமையல் ரெசிபி கிளாஸுக்கு போனீங்க வச்சுங்க, சமையல் கத்துக்கிறதுக்கு போனீங்க, அந்த சமையல் பண்ணி கத்து கொடுத்தவங்க வந்து எதிர்க்க வந்து அப்படியே அந்த அந்தந்த ஐட்டம்களை, வெஜிடபிள்ஸையோ அதுக்கு வேண்டிய மசாலா ஐட்டம்ஸையோ எண்ணெயையோ வாணலியோ ஸ்டவ்வை மூட்டி எப்படி எப்படி இந்த ப்ராசஸ் பண்ணான்றத நீங்கள் அப்படியே உங்கள் உணர்ச்சி மயமாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது
அவங்க பேசுறதும் சேர்ந்து 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 அவங்களுடைய பாடி லாங்குவேஜும் எல்லாம் சேர்ந்து பதியுது. இப்போ நீங்க 3 மணி நேரம் கழிச்சு வந்தாச்சு, யூ ஆர் கோயிங் டு ட்ரை தட் ரெசிபி. இப்போ ஆக்சுவலாக எங்கேருந்து ட்ரை பண்ணுறீங்க? அப்படியே அங்கே வீடியோ இருக்கு, அலைவ் வீடியோ இருக்கு. அந்த டைம்னோட வீடியோ, நீங்கள் கிரகிச்ச விதத்தினோட வீடியோ உங்களுக்குள்ள தனியாக பதிஞ்சிருக்கு. அந்த பதியறதெல்லாம் இங்கே வந்து ஒரு பயோஸ்பியர்னு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்பியர் இருக்கு இந்த பூமண்டலத்திலேயே, இந்த பூமியிலேயே. இதுக்கு மேலே ஒரு பெரிய ஸ்பியர் இருக்கு, உயிர்கோள மண்டலம்னு. அந்த மண்டலத்தை பற்றி தான் நான் இதில் போட்டிருக்கேன். இதை வந்து இங்கே தான் அழிக்க முடியும். எங்கே அழிக்க முடியும்? குரு சந்நிதியில் இந்த தெளிவு பெற்று இங்கே இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து நீங்கள் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நீங்களும் வாழ, புரியுதா? நீங்களும் வந்து வாழும் விதமாக தான் இதை கற்றுக்க முடியும். வாழ்க்கையாகவே உணர்வாகவே மாற்றிக்க முடியுமே தவிர, இதை வந்து இன்னொரு 100 கோர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் லைஃப் லாங் கற்றுருந்தீங்கன்னா 101 கோர்ஸாக ஆன்மீகத்தை அவனும் சொல்லி கொடுத்தான்னா அவன் பைத்தியக்காரன், கற்றுக்கிற நீங்களும் வந்து ஒட்டவே ஒட்டாது, தாட் ப்ராசஸாகவே நிற்கும். தாட் ப்ராசஸ்லாம் உண்மை இல்லை, உணர்ச்சிகள் கூட உண்மை இல்லை, ஃபீலிங்ஸ் கூட உண்மை இல்லை. ஏன்னா ரெண்டும் சுழண்டு 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 செல்ல விடாமல் பிடிச்சிக்கிறது. ஒரு செல்ல பிடிச்சிட்டா போகிறோம், அப்படியே கிடுன்னு எப்படி விதை வந்து மரம் ஆறுறதுக்கு எப்படி துடிக்கிறதோ, ஒரு ஆலமர விதை இவ்வளோண்டா தான் இருக்கும்ன்றா, அவ்வளோ உண்டு விதையில் அவ்வளோ பெரிய ஆலமரம் எப்படி காலத்தை கடந்து திருப்பி காலத்தை கடந்துன்னு காலம்னு இல்லை, புரியுதா? நம்மளுக்கு எப்படி வந்து காத்தால் அட்டன் பண்ண சமையல் ரெசிபி கிளாஸு நம்ம மண்டக்குள்ள நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ள நம்மளுக்கு எதற்கு மொத்தம் தனியாக தெரியுது, வெற்றிடத்தில் தெரியுது. அந்த டீச்சர் சொல்லி கொடுத்ததெல்லாம் தெரியுது, அந்த ரெசிபி சமையல் குக் மாஸ்டர் சொல்லி கொடுத்ததெல்லாம் தெரியுது. அதை வச்சுன்னு இங்கே பொருட்கள் எல்லாம் மூவ் பண்ணுறோம். என்ன எது மூவ் பண்ண வைக்கிறது? உள்ள அந்த புத்தியில் பதிஞ்ச அத்தனையும் அலைவாக வந்து தத்ரூபமாக இருக்குல்ல, அதுதான் வந்து உங்களை மூவ் பண்ண வைக்கிறது. இது வந்து வாழுதலே, புரியுதா? இதே ஆன்மீகத்தை தியானமோ வழிமுறையோ எங்கேயோ ஒன்று சொல்லி கொடுக்கப்பட்டு இதே சமையல் மாதிரி கூட பண்ண முடியாது. அந்த டீச்சர் பண்ண மாதிரி உங்களுக்கு வந்து சேராது, புரியுதா? இங்கே வந்து ஞானம்ன்றது என்ன, தன்னை அறிதல்ன்றது என்ன, நீங்கள் அதுக்குள்ளே டிசப்பியர் ஆகிறீங்க, அதுவாகவே மாறுறீங்க, புரியுதா? பொய்களை வந்து இல்லைன்னு உணர்ந்து உணரும் பொழுதே அங்கே இருப்பதே வந்து ஒரே பொருள், ஞான பொருள். கிளாரிட்டி, பியூரிட்டி, ஈஸ்னஸ், பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு. இதை ஒன்றுத்தை ஸ்பரிசிக்காம அதில் தோயாமல் கர்மாக்கள் வந்து நம்மளை விட்டு நம்மன்றது நம்மளா இருக்கிறதே கர்மா. கர்மாவுனால கர்த்தாவே தவிர கர்த்தாவுக்கு தனி இருப்பில்ல. கர்த்தான்றவன் யாரு? செய்தவன், அனுபவித்தவன், பார்த்தவன், கேட்டவன், நல்லவன், கெட்டவன், எல்லா எல்லா அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கூட கூட சேர்த்து டூயரோட, அப்புறம் வினைகளை போட்டுக்கோங்க, வினை உரி சொல்லா இருக்கிற அப்ஜெக்டிவ்ஸ் போட்டுக்கோங்க, புரியுதா? நல்ல காரியம், நல்ல செயல், கெட்ட செயல் அப்படின்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன செயல்ன்றது பார்த்து வினை, வினைக்கு பக்கத்தில் அப்ஜெக்டிவ்ஸ் வேற வருது. இப்படி எல்லாமே சேர்ந்து வந்து அந்த கர்மா மேல அவன் உடம்பளவா இருக்கிறதுனா அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. உள்ளுக்குள்ள வந்து சமையலுக்கு அப்படி ஏற்றிட்டு வரலாம், ஸ்டெப்ஸ் கூட போட்டுக்கலாம். முதல்ல பருப்பை 5 நிமிடம் வேக வைக்கோம்னா அது எழுதிக்கலாம். இதில் உள்ள நீங்கள் என்னத்தை வேக வைக்க போறீங்க? அவ்வளோ சூக்ஷமாக இருக்கு, லட்சக்கணக்கில் சகஜ சமாதியும் நான் கொடுக்க முடியும். அதை தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போ வந்து கர்மா கர்த்தாவை அழிக்கிறத மாத்திரம் இப்போ பார்க்குறோம், சரியா? கர்மா கர்மா தான் உண்மை, அது என்ன உண்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போவோம், சரியா? ஃபர்ஸ்ட், ஒய் ஆர் வி பார்ன்? நாம் ஏன் பிறந்தோம்? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிறந்தவனா இருக்கிறவன் தான் இந்த கேள்வி கேட்குறான், கரெக்டா? தன்னை வந்து பிறந்தவர்களா நினைக்கிறவர்கள் தான் பிறந்தோம்னே சொல்றோம், புரியுதா? ஏன் பிறந்தோம்னு யார் கேட்க முடியும்? நான் என்ன பிறந்தவனா நினைச்சாதான் கேட்க முடியும். இதுவே ஃபர்ஸ்ட் வந்து
சுரூபத்தை விசாரிக்காததுனால, இருக்கிற பொய்களை உணராததுனால, இப்ப இருக்கிறது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பறக்கவே இல்லை. எடுத்த எடுப்புல விடை என்ன? நத்திங் இஸ் பான், நோ ஒன் இஸ் பான். எதுவும் பிறக்கல, யாருமே பிறக்கலைங்க. அதுக்கு என்ன அத்தாட்சி? ஆழ்ந்த உறக்கம். வெறும் பியூர் சயின்ஸா இருக்கா பாத்தீங்களா? வெறும் பியூர் சயின்ஸா மட்டும் இருக்கு பாருங்க. எதுவுமே நம்ம கொண்டு வரல, எக்ஸ்ட்ரீனியஸ் வார்த்தை எதுவுமே கொண்டு வரல. ஆழ்ந்த உறக்கத்துல எதுவாவது பிறந்திருக்கா? ஆழ்ந்த உறக்கத்துல யாராவது தனி மனிதர்கள் பிறந்தவர்களா இருக்காங்களா? ஒரு 2-3 வயசு வரைக்கும் சுய அறிவு, தான் என்ன பேரு, என்ன வடிவம், தான் ஆண் குழந்தை, தன்னை இப்படி சுரேஷ்னு கூப்பிடுறாங்கன்னு தெரியாத ஒரு குழந்தையும் அது எப்படி இருக்கு? பகல் பொழுதுலையும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு தான் பிறப்பே தெரியாது. 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் எப்படி இருக்கு? பிறப்பே தெரியாது. சரியா? இப்படி வந்து ஒண்ணுமே தெரியாம அயோமயமா பல அறிவு நிலைகளை தேங்கி 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 பகல் பொழுதுல வந்து யானைக்கு, பசுவுக்கு, இதுக்கெல்லாம் வந்து 5 அறிவு, அதுக்கு கீழே 4 அறிவு பிராணிகள் இருக்கு, 3 அறிவு பிராணிகள் இருக்கு, 2 அறிவு இருக்கு, 1 செல் அமீபா இருக்கு, 1 அறிவு தாவரம் இருக்கு, இப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா அறிவே எங்கேயும் இங்கேயும் வந்து பைத்தியக்கார்த்தனமே இல்லை. இங்க எல்லாம் அறிவா இருக்கு. எல்லா அறிவும் வந்து இந்த மாதிரி 3 நிலைகளுக்கு ஆட்படுறது. ஒரு பாக்டீரியா நெளியேறுது, மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தா உணர்ச்சி கொண்டு, அதனுடைய உடல் உணர்ச்சி தானே அதனுடைய பிறப்பு. நம்மளுக்கு வந்து விழிப்பு நிலை தோறும் கோடிக்கணக்கான 1000கணக்கான உணர்ச்சிகளுக்கு ஆட்படுறோம். அதனால பேட்டன்டா கூட பேச்சும் கூட கூட உற்பத்தியாருது அதே இடத்துல. அது இன்னும் என்ன பண்றது? நானை வந்து பெருக்க வைக்கிறது, தடிக்க வைக்கிறது, உண்மையாக்குறது. புரியுதா? உண்மையா இல்லாதவைகள் கணந்தோறும் உண்மையாக்கப்படுகின்றன. ஆக்சுவலா கர்மாவே இல்லை. கர்மாக்களுக்கு உயிர் ஊட்டுவது எது? கூட 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 நினைக்கும் போதே அதை சத்தியமா ஆக்கி பேச்சாவும் உள்ள பேசுவோம். யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து துக்கமா தான் நடக்கும், மோஸ்ட்லி அவமதிச்சிட்டோன்னா என்ன இப்படி பேசிருக்க கூடாது அப்படின்னு நினைவுல வந்துட்டே இருக்கும். அது கூட பேச்சும் வரும், நம்மளே பேசுவோம். ஏன்னா அங்க என்னைன்றது என்னன்னே தெரியாது அவனுக்கு. அந்த அவமதிக்கப்பட்டவனா நினைக்கிறவனுக்கும் புகழ்ச்சி உரைகள்னால பாராட்டப்பட்டவனுக்கும், யார் புகழ்ச்சி உரைகள்னால பாராட்டப்பட்டு புலகாங்கிதமா இருக்கா, அதுவும் தெரியாது. ஓகேவா? அந்த இடத்துல நடக்கிற வீடியோவும் ஆடியோவும் சேர்ந்து அது மட்டும் ஓடிண்டே இருக்கு படம். அதனாலதான் எண்ட்லெஸ்ஸா இருக்கு. நம்ம போறது மட்டும்தான் நம்மளுக்கு உயிர் பயம் வருது. புரியுதா? ஐயோ நம்ம போயிட போறோம். அதனால விதவிதமா இதுக்கு ஆன்மீகத்துல ஏதாவது விட கிடைக்குமா? ஆனா அங்க நிறைய பேர் மார்க்கெட் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. புரியுதா? நிறைய பேர் உடம்புக்கு உண்டான ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா கொடுத்துட்டு இருப்பா, அதுக்குள்ள உட்காந்துட்டு இருக்க இன்னொரு டிபார்ட்மெண்ட் வேற வேற கொடுத்துட்டு இருப்பா. மைண்டுக்கும் உடம்புக்கும் சேர்த்து கொடுப்பாங்க, புத்திக்கும் மனதுக்கும் உடம்புக்கும் மூணுக்கும் சேர்த்து கொடுப்பாங்க. இப்படி போட்டு ஃபில் அப் பண்ணுவாங்க எல்லாம் ஆப்ஜெக்டிவ் திங்ஸ். இது எதுலையும் இல்லை, நீ அது கிடையாதே. அதை நீ எவ்வளவு செப்பரேட்டாலும் நீ என்ன பண்ண முடியும்? உங்ககிட்ட இருக்கிற 100,000 எண்ணங்கள்னாலதான் உங்களுக்கு தொந்தரவு. நீங்க போய் ஒருத்தர்கிட்ட போய் ஆன்மீகம் கேக்குறீங்கன்னா அந்த 100,000க்கு பதிலா அவர் இன்னும் 10,000 வரைக்கிறார். புதுசா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோ, அந்த 100,000 நீ தூக்கிடலாம் அப்படின்றாரு. அது 100,000 இன்னும் குறைய ஆரம்பிச்சிருது. கரெக்டா? சோ அந்த ஆப்ஜெக்டிவா எதுவுமே வழங்கப்பட முடியாது. ஏனென்றால் தன்னை எனில் தான் என்ற பொருளே சகலமோ வாழணும். கத்துக்க கூடாது, கத்துக்கிற விஷயம் கிடையாது, நோட்ஸ் எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. நம்ம கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் என்ன கொடுக்க போறோம்? செய்யுளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஸ்லைட் போட்டு எடுக்கதா இருந்தாலும் எதை பத்தி எடுக்க போறோம்? நீ இதை வாழணும். 24/7 இது வந்து வாழ்க்கையா மாறணும். ஏன்னா அப்பேற்பட்ட சகலம் இப்ப எந்த வாழ்க்கையா மெக்கானிக்கலா நீ வந்து திறமைகளை போய் கத்துக்கிற. ஆக்சுவலா ஆய கலைகள் 64 ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. ஆன்ம பொருளை இன்னது இப்படி இருக்கு, தானுன்ற பொருள் இப்படி இருக்கு, செல்ஃப்ன்ற அந்த பெரிய பேரறிவு, பேரறிவு, பேருணர்வு இப்படி இருக்குன்றது உணர ஆரம்பிக்கும் பொழுது
பொய்கள் தானா வந்து விழுந்துட்டு இருக்கும். இது இது வந்து இங்க வாழுதல குரு சந்நிதியில மாத்திரம்தான் நடக்கும். அந்த உபதேசங்கள் வந்து கரெக்டான இடத்துக்கும் உன்ன அப்படியே ஒரு குழந்தைய தூக்கி இதுல போடுற மாதிரி, ஒரு மீனை தூக்கி தண்ணியில திருப்பி போடுற மாதிரி, உயிர் கொடுக்கற மாதிரி, உண்மையான பொருள்ல தூக்கி அப்படி போட்டுருவார். இட் இஸ் நாட் சம்திங் யூ கேன் அக்வயர், கேதர், ஸ்டடி, மெமரைஸ் மெத்தோடிக்கலி. காத்தால சாயந்தரம் மத்தியானம் 24/7 இங்க எடுக்கிறது வந்து 24/7. அதை தவிர வந்து இங்க சும்மா இது சொல்லற சமாதியிலேயே நம்ம என்ன கொடுக்க போறோம், அப்படியே வாழறது. அது வந்து உட்கார்ந்து கத்துக்க போறீங்க, உட்கார்ந்து பண்ண போறீங்க. காத்தால 1 hour, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1 hour, மற்ற சமயங்கள் பூரா அது அந்த இன்னர் கிளைமேட்டாவே நிலவணும். ஏன்னா பிறப்பா இருக்கிறதுன்றது கர்மாக்களை எரிக்கிறதுன்றது, அதனால தொத்திண்டு அது மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கிற கர்த்தாக்களை ஹதம் பண்றதுன்றது, அனஹிலேட் பண்றதுன்றது எல்லாம் லேசான விஷயம் இல்லை. ஆனா உங்களால ஏன்னா ஈஸியான விஷயம், ஏன்னா கற்றுக் கொடுக்கப்பட்டு கற்றுக் கொடுக்கப்பட்டு புத்தி கெட்டு கிடக்கு. சரிதா, ஒரு குழந்தைக்கு கூட ஒரு பொம்மையை வாங்கிட்டு வந்தா இது எப்படி எப்படி ஆபரேட் பண்ணும் சொல்லு சொல்லு சொல்லுன்னு புத்தி மூலமா தான் கேட்கறது. ஸோ பிறவியிலேருந்தே நம்ம வந்து புத்தி மனம் புத்தி மனம் புத்தி மனம் புத்தி மனம் புத்தி மனம் தான் ஒவ்வொருத்தரும். புத்தி மனம்னா என்ன, உணர்ச்சிகள், உணர்ச்சி மேலிட்ட எண்ண ஓட்டங்கள். இது வந்து உங்களுடைய எல்லா உணர்ச்சிகள்லையும் வருது. உங்களுடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா பார்சியல் இறக்கம் தான் இருக்கும், கரெக்டா? ஒருத்தர் மேல இறக்கப்படுறது கூட என்ன இருக்கும், நீங்க எந்த அளவுக்கு அந்த உணர்ச்சியை பார்த்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பீங்க. அது இறக்க உணர்ச்சிக்கு கரெக்டா, பரிதாப உணர்ச்சிக்கு அதே மாதிரி போட்டிருப்பீங்க, கருணை உணர்ச்சிக்கு அப்படி போட்டிருப்பீங்க. நீங்க அன்பு காமிக்கிறீங்கன்னா எப்படி இருக்கும், அதுவும் கண்டிஷன்ட் அன்பா இருக்கும். உங்களுடைய அந்த டெஃபினேஷன், உணர்ச்சி மயமான டெஃபினேஷனுக்குள்ள எதிராளி வந்து உட்காரணும், உட்கார்ந்தானா அவன் மேல அன்பா இருப்பீங்க, இல்லாட்ட அன்பே கிடையாது, ராட்சசனா இருப்பீங்க, கரெக்டா? ஸோ எல்லாமுமே மெஷர்டு மூமெண்ட்ஸ். எதனால, புத்தி ஆல்வேஸ் மெஷர்ஸ், ஜட்ஜஸ், இட் பாசஸ் ஒபீனியன்ஸ், ஐடியாஸ். அந்த ஐடியாஸ், ஒபீனியன்ஸ், ஜட்ஜ்மெண்ட் எல்லாமுமே தாட்ஸ். அது வேற யாரையோ கண்டிஷன் பண்றதுக்கு முன்னாடி கொண்டவனை கண்டிஷன் பண்ணிடுறது, புரியுதா? கொண்டவர்கள் அது யார் திங்க் பண்றாளோ, யார் ஜட்ஜ் பண்றாளோ, மொமெண்ட் எழுந்ததுலேருந்து புத்தி பூரா ஜட்ஜ்மெண்ட்ஸும் ஒப்பீனியன்ஸும் ஐடியேஷன்ஸும் மாறி மாறி வந்துருந்தது, அந்த இடத்த சரியாக்கிட்டே இருக்கு. இதை விட்டு ஒன்றும் தெரியவும் தெரியாது, புரியுதா? சொல்லிக் கொடுப்பாரும் இல்லை. அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து நம்ம வெளியில போய் எதுக்கு பண்றோம், அதாவது வெளியில போய் ஆன்மீகத்தை தேடுறோம், உள்ள திரும்பத்துக்கு தெரியாம ஏன் தேடுறோம், அங்கேருந்து புதுசா இதை வாங்கி இந்த நானுக்கும் என்னுடையவுக்கும் அப்ளை பண்றதுக்கு, புரியுதா? திருப்பி அது மேலேயே கூட்டிங்